ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இது நாளைய ராசிபலன் நிகழ்ச்சி. நாளைய தினம் எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது, எவ்வாறெல்லாம் நீங்கள் அதனை அமைத்து கொள்ளலாம், எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எங்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு என்பதனை முன்கூட்டியே இன்றைய தினமே தெரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதன் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாளைய தினம் உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை வாருங்கள் பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் 4/5/2022 சித்திரை மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை. நாளைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிச்சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான நட்சத்திரம் மிருக சீரிச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் பகவானினுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் நிறைந்த ஒரு நாள். அதுவாங்க சிறப்புன்னா, அநேக சிறப்புகள் உண்டு. குரு பகவான் தாங்க நாளைய தினம் தினப்பலனை நடத்த இருக்கின்றார். அதே போல நாளைய தினம் மாலை 4:30 வரை துளாராசி நேயர்களுக்கும், அதன் பிறகாக விருச்சக ராசி நேயர்களுக்கும் நாளைய நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. அந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல அப்போ துலாம் ராசி நேயர்கள் மாலை வரைக்கும் 4:30 முக்கியமான செயல்கள் எதையும் தவிர்த்து கொள்வது மேன்மை தரும். அது உள்ளே நம்ம பலனில் பார்க்கலாம். இருந்தாலும் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சரிங்க, நாளைய தினம் இந்த குரு பகவான் பலன் தரப்போறார்னு சொல்லிட்டீங்க, அவர் என்னெல்லாம் அப்படி கொடுக்க போறார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதற்கு முன்பாக நாளைய தினத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. அந்த சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் சதுர்த்தி திதி. பொதுவாகவே அதுவும் சொல்ல போனீங்கன்னா வளர்பிறையில் வருகின்ற சதுர்த்தி திதி. பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், தெய்வங்கக்கிட்ட போன உடனே சாமி ஒரு லிஸ்ட்டே போட்டு போயிடுவோம், எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் தீர்ணும்னு. ஆனால் நாளைய தினம் எதெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ, நேர்மறையாக பொருளாதாரம் வேண்டும், திருமணம் வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும்னு நல்ல விஷயங்களை பிள்ளையாரிடம் கேட்டு வழிபடுவதற்கு மிக மிக சிறப்பான நாள். அது மட்டுமல்லாமல் சுப முகூர்த்த நாள். அனைத்து விதமான திருமணம், காதுகுத்து, பெயர் சூட்டல், நிலம் வாங்கல், தொழில் தொடங்கல்னு அத்துணை விதமான சுப நிகழ்ச்சிகள், எதெல்லாம் நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் லாங் டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் துவங்குவதற்கு ஆரம்பிப்பதற்கு அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. அந்த சுப முகூர்த்தம்ங்கிறதே ஒரு சிறப்பு. அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, வனிசை கரணம். எப்பொழுதெல்லாம் கரசை கரணத்திலும் வனிசை கரணத்திலும் சுப முகூர்த்தங்கள் அமைகின்றதோ, அந்த முகூர்த்தங்களே தனிச்சிறப்புங்க. புதன்கிழமையிலும் அதே போல வனிசை கரணத்திலும் இந்த சிறப்பான முகூர்த்தம் அமைகின்ற நாள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம செய்கிற இந்த காரியம், ஒரு உதாரணத்துக்கு திருமணம், 1000 காலத்து பயிர், 1000 வருஷம் வாழ்கிறோமா இல்லையாங்கிறது அப்புறம். ஆனால் சொல்கிறது என்ன, அந்த லாங் பீரியடை குறிக்கின்ற ஒரு சில விஷயங்கள் நீடித்து இது நிலச்சி நிற்கணுங்க. ஒரு சிலர்லாம் தொழில் துவங்குவாங்க, ஏன் தலைமுறை, எனக்கு பிந்தின தலைமுறை, அதற்கு பிந்தின தலைமுறைன்னு அடுத்தடுத்து அற்புதமான முறையில் அது வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களெல்லாம் நாளைய தினம் அந்த தொழில் துவங்குறதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். அற்புதமான முகூர்த்தங்க யாரும் தவற விட்டு விட வேண்டாம். சரி, இந்த முகூர்த்தத்தில் ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வங்கி கணக்கு சேமிப்பை, வனிசை காரணத்தில் இந்த முகூர்த்தம் வர்றதுனால சொல்கிறேங்க, இந்த வங்கியில் சேமிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நாளைய தினம் வங்கி கணக்கு துவங்கலாம். போயிட்டு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நாளைய தினம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் பொருளாதாரம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்புங்க. எப்படிங்க, லட்சத்தில் சேருமா கோடியில் சேருமா, தெருக்கோடியில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளை நிச்சயமாக ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடும், வீட்டில் இருக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சிடும். அந்தளவுக்கு பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. இது 12 ராசி நேயர்களுக்கும் பொதுவானது. ஆக 12 ராசி நேயர்களும் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம். பாருங்கள், மேஷம். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அற்புதமான நாளுங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, இந்த முயற்சிகள் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ, சார் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடணும் சார் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்புகளை இனிதே ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான நாள். தாராளமாக நீங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அந்த முயற்சிகளெல்லாம் சிறப்பான முறையில் வெற்றி பெறும். அது மட்டுமல்லாமல் இந்த முதலீடை போடணும், அந்த முதலீடை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக முதலீடுகளை போடலாம். உங்களுடைய முதலீடுகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பொருட்சேர்க்கைகள் அதிக அளவில், அதாவது சுப விரயங்கள்ங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, உங்கள் குழந்தைங்களோட படிப்பு செலவு, இல்லை நீங்களே ஒரு நிலத்தை வாங்கி போடுறதுன்னு ஏதேனும் ஒரு சுப காரியத்திற்காக செலவு செய்து கொண்டே இருப்பீர்கள். சுப செலவுகள் அதிகம் நேருகின்ற ஒரு நாளாக
நாளைய நாள் அமைய போகின்றது. ஆக செலவுகளில் சுப செலவு செய்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான சுப செலவுகள் நிறைகின்ற ஒரு அற்புதமான நாள். ஆக மேச ராசி நேயர்களை பொறுத்தவரை வரவிலிருந்து விரயம் வரை அனைத்தும் மிக சிறப்பாக அமைகின்ற நல்ல நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை, ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் மிக மிக சிறப்புங்க. வருமானம் இனிதே அமைகின்ற அற்புதமான நாள். அதுவும் அந்த மாலை பொழுதுல வருமானம் பிச்சுக்கிட்டு போயிடும். வியாபாரிகளுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பழக்கடை வச்சிருப்பார், காலையிலேருந்து 4-4.5 மணி வரையும் வியாபாரமே பெருசாக ஓடி இருக்காது, ஒரு 100 ரூபா தான் சம்பாதிச்சிருப்பார். ஆனால் அந்த 4.5 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா சம்பாதிச்சிருவார். வியாபாரம் அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். மாலை பொழுதுல நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. அப்போது வேலை ஏதாவது வியாபாரிகள் ஏதாவது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு போய் நீங்கள் படுத்து உறங்கிட்டு 4 மணிக்கு வந்து கடையை ஓப்பன் பண்ணால் கூட போதும், நல்ல வருமானத்தை அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம் ஒரு 3 மணி நேரத்தில். அந்த அளவுக்கு மேன்மைகளை வழங்குகின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. திருமண முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள், பொருளாதார வளர்ச்சி அடைகின்ற நாள், வங்கியில் உங்களுடைய சேமிப்புகள் உயர்கின்ற நாள், உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இனிதே வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுன ராசி நேயர்களை, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நாளுங்க. இது குறை அது குறைலாம் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வருமானம் இருக்கும், உங்களுடைய பேருக்கு நல்ல புகழ் கிடைக்கும், வேலையில் நல்ல பேர் வாங்குவீங்க. ஆனால் கடுமையான மன அழுத்தம் எங்கே, வேலையில் ஓடி போயிடலாம் பாப்பு, என்ன அவ்வளோ பெரிய இடத்துல வேலை செய்கிறாருங்க அப்படின்னு பேர் தாங்க இருக்கும். வெளியில் உள்ளே போனால் தான் தெரியும், 1008 ப்ரெஷரை இவர் மேலே தூக்கி கொட்டி வைப்பாங்க. அந்தளவுக்கு வேலையில் உயர் அதிகாரியோட ப்ரெஷர், போதாத குறைக்கு கூட வேலை செய்கிறோம் வேற, நொய் நொய் நொய்ன்னு இருப்பாங்க. அப்படி எப்படா இந்த வேலையை விட்டுட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணுங்க. ஆனால் அந்த இடத்துலையும் ஸ்டாண்ட் பண்ணி நல்ல பேரை வாங்கி காமிப்பீங்க, அதுதான் ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், திருமணம் ஆகாத நண்பர்களுக்கெல்லாம் அந்த திருமண முயற்சிகள் இனிதே வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான நாளாகவும் நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடகம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளுங்க. அதுவும் குறிப்பாக இந்த மார்னிங் வரைக்கும், மார்னிங்லேருந்து ஈவினிங் ஒரு 4:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக அமைகின்றது. படிப்படியாக லாபங்களை அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடுவீங்க. தொட்டதெல்லாம் துலங்கும். வெளியூர் பயணங்கள் இனிதாக அமையும். பூர்வீக சொத்துக்களுக்காக யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக நாளைய நாள் அமைகின்றது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா எதிலும் தெளிவான சிந்தனை இருக்கும். 8ல் சனி இருந்து நம்முடைய மனதை குழப்பி கொண்டிருந்தாலும் ராசியை பார்த்து தினப்பலனை வழங்குகின்ற குரு அதை தெளிவுபடுத்துவார். படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் எடுப்பாங்க. அடுத்தடுத்த கட்ட உயர்நிலைக்கு வாத்தியரே நம்ப மாட்டார், இவனாப்பு குப்புசாமி மகனா இப்படி படிக்கிறான், இல்லை 60 மார்க்கை எடுத்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய என்ன சொல்கிறேன் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆயிருங்க. அந்த அளவுக்கு மேன்மை அடைகின்ற நாள், நல்ல பொறுப்புகள் வந்து கிடைக்கின்ற நாள், உங்களுடைய அந்தஸ்து அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தப்படுகின்ற நல்ல நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சில சிறப்புகளும் உண்டு, சில கவனமாக இருக்க வேண்டிய இடங்களும் உண்டு. வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தாராளமாக தேடலாம். வெளியூர் வாய்ப்புகளை முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும், தாராளமாக முயற்சி செய்யலாம். அந்த தொலைதூர பிரயாணங்கள்னு சொல்லுவாங்க, லாங் டைம் டிராவல்ஸ், அதெல்லாம் ஆரம்பிக்கின்ற ஒரு நாளாக நாளைய நாள் அமைகின்றது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் எப்போ கையை விட்டாலும் ஒரு 1000 ரூபா இருக்குங்க. யார் பண்ணால் குப்புசாமி கொடுத்தா, ரங்கசாமி கொடுத்தா, கோவிந்தசாமி கொடுத்தா, அப்போ இது உன் பணம் இல்லையாடானா, அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க கொடுத்தேன், இல்லைனா கடன் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு கடனை வாங்கி பாக்கெட்டில் பணத்தை செலவு பண்ணுற ஒரு நாளாக நாளைய நாள் அமையும். அப்போ என்ன பண்ணணும், நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் செலவு பண்ணுங்கள். கடனை பெருக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல் சிம்மராசி நேயர்களே, நாளைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வயதானவர்களுக்கு இந்த வயிற்று உபத்திரவங்கள்னு சொல்லக்கூடிய அசிடிட்டி, இல்லைனா திடீர்னு கொழுப்பு எங்கே ஏதாவது போயிட்டு அடைச்சிக்கிட்டு டக்குன்னு குண்டு வெயிட் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு, என்னப்பா அதுக்குள்ளே குண்டாயிட்ட ஒரே நாளில் எப்படா குண்டாவா, நம்புற மாதிரி இல்லையே. ஆனால் நீங்கள் ஃபேட் ஆகிறதுக்கான ஆரம்ப நாட்கள் நாளைய தினம் அமையும். ஆக
உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம், தேக ஆரோக்கியம் மிக மிக கவனம் தேவை என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி. கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான நாள், நல்ல மேன்மை, நல்ல பேர், நல்ல புகழ் இவ்வளவுமாங்க கிடைக்கும். அவங்கவங்க எது எதுக்கு முயற்சி செய்கிறீங்களோ, அவங்கவங்க தகுதி என்னவோ, ஜாதகப்படி என்ன கொடுப்பனையும் இதில் ஒன்று ரெண்டு நிச்சயமாக நாளைய தினம் கிடைத்தே தீரும். திருமணம் ஆகாத நண்பர்களுக்கெல்லாம், ஒரு சிலருக்கு திருமணமே ஆயிரும், ஒரு சிலருக்கு திருமண முயற்சிகள் அந்த வரன்லாம் ஃபிக்ஸ் ஆகிற அற்புதமான நாள். கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை. நட்பு வட்டாரங்களில் பிரிஞ்சு போனவங்க கூட நீங்கள் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்து சேருகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்குகின்ற நல்ல நாளாக விளங்குகின்றது. வெளியிடங்களில் தள்ளி குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கின்ற நாள். பொதுவாகவே நாளைய நாள் அனைத்து கன்னியாராசி நேயர்களுக்குமே லாபங்கள் உண்டு. வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு அது ஒருபடி கூடுதலாக உண்டு. அந்த அளவிற்கு மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக நாளைய நாள் கன்னியாராசி நேயர்களுக்கு விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். துலாம். துலாராசி நேயர்களே, துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் கொஞ்சம் நிதானமாக இருங்க. பெருசாக முயற்சிகள் எடுக்காதீங்க. அதுவும் குறிப்பாக 4:30 வரைக்கும், ஈவினிங் 4:30 வரைக்கும் எந்த பெரிய முயற்சிகளையும் எடுக்காமல் இருப்பது தான் உங்களுக்கு மேன்மை. அதே நேரத்தில் ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப கவனங்க. கடன் வாங்கி இதை பண்ணிடலாம், கடன் வாங்கி அதை பண்ணிடலாம்னு கடன் வாங்குறதுல அப்படியே வேகமாக இருப்பீங்க. ஏதோ கவர்னர் கையால் அவார்டு வாங்குற மாதிரி பெருமையாக நினைப்பீங்க. அது வேற, நான் எவ்வளோ கடன் வாங்கிறது தெரியுமா, 600,000 பெருமையாக சொல்லுவார். திரும்ப கட்டணுங்கிற பயம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு கடன் வாங்குறதுல மோட்டிவாக இருப்பீங்க. அதை குறைச்சிக்க வேண்டியது அவசியம். வயதானவர்களும் குழந்தைகளும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. ஏதாவது ஒரு தேக ஆரோக்கிய தொந்தரவுகளை கொடுப்பதற்கான நாளாக இந்த நாள் இருப்பதனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த ப்ரெஷர் குறைகின்ற நாள். உயர் அதிகாரியால் பாராட்டுக்கள் பெறுகின்ற நாள். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கூட கிடைப்பதற்கான நல்ல அமைப்புண்டு. வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாளைய நாள் ஒரு நல்ல நாளுங்க. பூர்வீக சொத்துக்களுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அந்த சொத்து கிடைக்கும். ஏங்க, 4:30 அப்புறம் சந்திராஷ்டமம்னு சொன்னீங்க, பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு சந்திராஷ்டமத்துக்கு என்னங்க விஷயம்? மதியத்துக்குள்ளாகவே அந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியோடு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஒரு சிலர் ரொம்ப நாளாச்சுங்க குலதெய்வத்தை வழிபட்டு அப்படின்னு சொல்கிறவங்க கூட நாளைய தினம் சென்று குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். காதல் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. எதை செய்தாலும் ஒரு 4 மணிக்குள்ளாக செய்து விடுவது மிக மிக மேன்மைகளை கொடுக்கும். அதன் பிறகாக பெரிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்ல மேன்மை தரும். வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த வாங்க, அந்த வீட்டை வாங்க, அந்த பொருளை வாங்கன்னு ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வாங்குற பொருளுக்காக கடனையும் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும். ஆக அதிக அளவு கடன் வாங்கி பொருட்சேர்க்கையை செய்யக்கூடாது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பார்க்குறவங்க பக்கத்து வீட்டுக்காரனே புறவம் படுற அளவுக்கு 4 கார் நிற்குங்க. அப்புறம் 2 மாதம் கழித்து கடங்காரன் 40 பேர் நிற்பான் ரோட்டில். நின்றுக்கிட்டு கத்துவாங்க, உனக்கெல்லாம் இந்த வாழ்க்கை தேவையாடா, அது தேவையாடான்னு. அதெல்லாம் நமக்கு தேவையா? அதெல்லாம் தேவையில்லை. ஆக அன்பு நண்பர்களே, தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பொருட்கள் வாங்கினாலும் அந்த பொருட்களினுடைய தரத்தை பார்த்து வாங்க வேண்டும். அல்லது கடன் வாங்கி எந்த செயலையும் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் நிதானத்தை மேற்கொள்வது சகல விதத்திலும் மேன்மையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்தவரையிலும் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ளுகின்ற நாள். திருமண முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். கணவன் மனைவி பிரிகிற கண்டிஷனில் இருந்தவங்க கூட ஏதாவது ஒன்று, யாராவது ஒன்று பெரியவங்க பேச்சுவார்த்தை பண்ணி அப்படி ஒரு பெரிய மீசெல்லாம் வச்சுக்கிட்டு, வாப்பா என்னப்பா பொண்ணு தெரியாமல் பேசிட்டா, கறி குழம்பு வேணா நாளைக்கு செஞ்சு போட சொல்கிற, உட்காருப்பா சேர்ந்து வாழ்ப்பா அப்படின்னு சொல்லி பேசி வச்சு இணைச்சிட்டு போயிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு பெரிய மீசக்காரங்கள்லாம் வேலை பார்த்துருவாங்க. பெரிய மனுஷங்கன்னு யாரை சொல்கிறீங்களோ அவங்கள கூட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. பேச்சுவார்த்தைகள் இனிதே அமையும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. வெளியூர் போக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை உண்டு. வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஈவினிங்கில் ட்ரை பண்ணி வைங்க, யாருக்கிட்டையாவது சொல்லி வைங்க. வேலை வாய்ப்புகளுக்காக நாளைய தினம் நல்ல செய்தி வந்து சேருகின்ற அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்தவரையிலும் மிக மிக சிறப்பான மேன்மைகளையும் அருமைகளையும் பெருமைகளையும் வழங்குகின்ற நாள். நீங்கள் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், அதுதான் முக்கியம்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கேட்குறீங்கன்னா நாளைக்கு வாப்பா வீட்டில் தரேன்னு சொல்லுவேன். வீட்டுக்கு போய் பார்த்தா நான் ஊரை விட்டு ஓடி இருப்பேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள், நல்ல வருமானம் வரும், லாபங்கள் வரும், மிக சிறப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ நாளைய தினம் குடும்பத்தில் அமைதி நிலவும், பெரிய போர்க்கொடியெல்லாம் இல்லாமல் அமைதியாக இருப்பீங்க. பொண்டாட்டி ஜல்லிக்கண்டி எடுத்தால் நீங்கள் ஒரு இன்னொரு பாத்திரத்தை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் போக அமைதியாக குண்டூசி கீழே விழுந்தாலும் சத்தம் கேட்கும். அந்த மாதிரியான அமைதி நிலவுகின்ற நாள் உங்களுக்கு வருமானங்கள் சிறப்பாக வருவதோடு மட்டுமல்லாமல் அதை நீங்கள் ஒரு அசட்டாகவும் மாற்றுவீங்க. ஒரு 10 லட்சம் கையில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஓஎம்ஆர் பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங், 10 லட்சத்துக்கா அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் வாங்கி போட வேண்டியது தான். ஆக அன்பு நண்பர்களே, ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்துவீர்கள். வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்தவரையிலும் சகலத்திலும் நல்ல மேன்மைகள் உண்டு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாலை பொழுதுக்கு பிறகாக நீங்கள் ஆசைப்படுகின்ற பொருட்களையெல்லாம் வாங்கி சேர்ப்பீர்கள். இல்லத்தரசிகளுக்கு ஆபரணம், ஆடை இந்த ரெண்டு சேர்க்கையும் உண்டு. அந்த அளவுக்கு மேன்மைகளை வழங்குகின்ற நாள். வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு தேடி வரும் வேலை வாய்ப்புகள், வருகின்ற வேலை வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டால் போதுமானது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மனக்குழப்பங்கள் அடிக்கடி ஏற்படும். வருகின்ற இவன் எதுக்கு நம்மளை வந்து வேலைக்கு கூப்பிட்றான், ஒருவேளை வேற எவனும் சிக்கலையோ, சம்பளம் கம்மியாக இருக்குமா அப்படின்னு நல்ல வேலையை வேண்டான்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி மனக்குழப்பம் ஏற்படும், அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் நாளை மாலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.